அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேலேறி படவேட்டான். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 26/6/2019 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அப்பொழுதுதான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 26/6/2019 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். ஜூன் 26 போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஜூன் 26 சித்திரவதைக்கு ஆளானோருக்கான சர்வதேச ஆதரவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள சுகாதார பட்டியலில் தமிழகம் 3வது இடத்தில் இருந்து 6 இடங்கள் பின்தங்கி 9வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. மிகப்பெரிய மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் கேரளா, இரண்டாம் இடம் பிடித்துள்ள மாநிலம் ஆந்திரா, மூன்றாம் இடம் மகாராஷ்டிரா. சிறிய மாநிலங்களில் மிசோரம் முதலிடம் பிடித்துள்ளது, இரண்டாம் இடம் திரிபுரா, மூன்றாம் இடம் மணிப்பூர். யூனியன் பிரதேசங்களின் பட்டியலில் சண்டிகர் முதலிடம் பெற்றுள்ளது. சுகாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய கடைசி மாநிலங்களாக உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிசா உள்ளன. குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலன், அடிப்படை கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி போன்றவற்றில் கேரளா மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது. தொடர்ந்து 3வது ஆண்டாக நாட்டில் சிறந்த ஆட்சி புரியும் மாநிலங்களின் பட்டியலில் கேரளா முதலிடம் பெற்றுள்ளது. சமக்ரா ஷிக்ஷா என்னும் திட்டம் எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும்? 2018-19. இந்த திட்டத்தை மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஜிஎஸ் உலக பல்கலைக்கழக தர வரிசைகளின் பட்டியலில் அமெரிக்காவில் உள்ள மாசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது. இந்தியாவில் முதலிடம் பிடித்த நிறுவனம் மும்பை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம். ஆஸ்திரேலியா அரசு அந்நாட்டிற்குள் சட்டவிரோதமாக படகு வழியாக எல்லைக்குள் நுழைவது பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த திட்டத்தின் பெயர் ஜீரோ சான்ஸ். இதற்கான அறிமுக விழா சென்னையில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகத்தில் நடைபெற்றது. ஹிம்பால் போர் நடைபெற்ற ஆண்டு 1944. எந்த நாடு ஹிம்பால் அமைதி அருங்காட்சியகத்தை மணிப்பூர் மாநிலத்திற்கு பரிசாக வழங்கியது? ஜப்பான். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்கள் இடங்களுக்கான தேர்தல் ஜூலை 18 தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய எரிசக்தி அவுட்லுக் அறிக்கை 2019 நியூ எனர்ஜி அவுட்லுக் ரிப்போர்ட் யாரால் வெளியிடப்பட்டுள்ளது? புளும்பெர்க் என்இஎஃப். ஜார்க்கண்டில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மேலாண்மை திறனை மேம்படுத்த உதவும் நிறுவனம் இது, உலக வங்கி. வாழ்க்கை தனக்கு தெரியாததை கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் என்னும் சுயசரிதை யாருடையது? பாலிவுட் நடிகர் அனுபம் கெர். 2019 ஆண்டு பத்திரிகையாளர்களுக்கான சிவப்பு மை விருது பெறுபவர் யார்? ரச்சனா கைரா. இந்திய வில்வித்தை சங்கத்தில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சுதந்திர நபர் யார்? அபினவ் பிந்த்ரா. இந்திய கடலோர காவல்படையின் புதிய இயக்குநரின் பெயர் என்ன? கே நடராஜன். கடைசி வரைக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சிகளை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் நாளைய வீடியோவில் சந்திக்கலாம். அன்புடன் உங்கள் மேலேறி படவேட்டான்.